തദ്ബുരുക്ഷാജ വിദ്മകെ ഭഗ്രദുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രശോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது தாளம்பூவை எதனால் பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர், அதாவது ஒரு திருக்கோயிலில் வார வாரம் பஜனை வைக்கிறவங்க, மார்கழி மாதம் முழுவதும் பஜனை வைக்கிற அந்த குழுவிலிருந்து அந்த கமிட்டியிலிருந்து அத்தனை பேருமே கேட்டிருக்கீங்க. 41 பேருமே கையெழுத்து போட்டு ஏன் சார் நீங்கள் புது யுகத்தில் நிகழ்ச்சியில் வள்ளி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஏக்கமாக யதார்த்தமாக கேட்டிருக்கிறீங்க. புது யுகம் அப்படிங்கிறது நான் வாராமல் இல்லைங்க, வாராமல் விட முடியாது. அதாவது சொந்தம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பந்தமாக புதுயுகம் இருக்கிறதுனால எனக்கு வருவதற்கு நேரம் இல்லாத சூழலில் வந்து புதுயுகத்தில் யூடியூப்பில், அதாவது புதுயுகம் யூடியூப்பில் எந்த நேரமும் 24 மணி நேரமும் ஆஸ்ட்ரோ 360 போட்டீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நிகழ்ச்சியில் சேனலில் வரும்பொழுது எனக்கு சேனல் பார்க்க நேரம் இல்லை சார், யூடியூப் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. யூடியூப் பார்க்கும்போது சேனலில் வந்தால் நான் உங்களை பெருசாக பார்ப்பேன், என்னால் பெருசாக பார்க்க முடியல, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி வர்றதில்லை அப்படின்னு சில பேர் யதார்த்தமாக கேட்குறீங்க. எது எப்படி இருந்தாலும் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ 360 அப்படிங்கிற அதை பதி ஆஸ்ட்ரோ 360 போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க முடியும். இது நிகழ்ச்சியாக மட்டுமில்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் உறுதியாகவும் அதாவது மிகப்பெரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு யூடியூப் பார்க்க முடியாமல் இருந்தால் கூட இந்த புது யுகத்துக்காக ஆஸ்ட்ரோ 360க்காக இந்த யூடியூப் பார்க்குறத கற்றுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல்வேறு வகையில் பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். அந்த வகையில் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடித்தளமாக மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆழமாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பக்திமானாக இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், அதாவது கிட்டத்தட்ட 41 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 வருஷமாக பஜனை குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பஜனை குழுவில் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. சாதாரண மனசால் கேட்டாலும் பரவாயில்லைங்க, படித்தவங்க கேட்டாலும் பரவாயில்ல, அதிகாரத்தில் உள்ளவங்க கேட்டாலும் பரவாயில்ல, ஆன்மீகத்தில் உள்ளவங்க கேட்டாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் உண்மையை மிக மிக நன்மையோடு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இனி தாளம்பூவை எதனால் பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ புஷ்பத்தை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், ஒரு சில புஷ்பங்களை பூஜைக்கு பயன்படுத்துறதில்லை. ஆனால் தாளம்பூ அப்படிங்கிறது இருக்கிற அத்தனை பூக்களை விட அத்தனை புஷ்பத்தை விட அதிகமான நறுமணம் உள்ள ஒரு புஷ்பம் தாளம்பூ அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த மாதிரியான தாளம்பூவை எதனால் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திர ரீதியாக புராண கால ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் சிவபெருமானுடைய அடி அல்லது முடி இந்த இரண்டையும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம். யார்? இந்த சிவபெருமானுடைய அடியை பார்க்கறதுக்காக விஷ்ணுவும், அதே மாதிரி சிவபெருமானுடைய முடியை பார்க்கறதுக்காக பிரம்மாவும் ஆசைப்பட்டாங்களாம். அப்போ வந்து கூட இருக்கக்கூடிய சிஷியர்கள் அல்லது 33 கோடி தேவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்கிற விஷயத்தை அந்த தேவர்கள் பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அடி முதல் முடிவரை அறிந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்போடு பாடலோடு அந்த சித்தர்கள் 33 கோடி தேவர்கள் எடுத்து சொன்னால் கூட இந்த பிரம்மாவும் இந்த விஷ்ணுவும் வந்து அதை கேட்டுக்கவே இல்லை. எங்கனால அதாவது சிவபெருமனுடைய அடியையும் பார்க்க முடியும் முடியையும் பார்க்க முடியும்னு சவால் விடுறாங்க. அப்படி சவால் விட்டதுக்கப்புறம் முதல் முதல்ல அடியை பார்க்கறதுக்காக இந்த விஷ்ணு பெருமான் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, பூமியை குடைஞ்சு சிவபெருமனுடைய அடியை பார்க்கறதுக்காக பூமிக்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்கிறார். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுடைய முடியை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். இவர் எவ்வளவு ஆழமாக போய் கூட விஷ்ணு பகவானால் இந்த சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை, பார்க்க முடியாதும் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியாமல் விஷ்ணு மேலே வந்து சிவபெருமானுடைய அடியை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கவலையோடு சொல்கிறாரு. அப்போ பிரம்மாவுக்கு வந்து கோபம் வருது, இவ்வளவு ஆழமாக போய் கூட உன்னால் அடியை கண்டுபிடிக்க முடியலையா, நான் முடியை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது இவராலையும் இந்த மாதிரியான முயற்சியில் வந்து சிவபெருமானுடைய முடியை பார்க்க முடியல அப்படிங்கிறத யதார்த்தம். இருந்தாலும்
நேர்மை அப்படிங்கிறத விட, உண்மையான உழைப்பு அப்படிங்கிறத விட, உட்கார்ந்த இடத்துலையே ப்ராடு பண்ணக்கூடிய தகுதி இன்றைக்கி நிறைய பேர் இருந்துகிட்ருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு குறுக்கு வகையில் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அப்போ குறுக்கு வகையில் முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாரு, அதாவது ஏதாவது ஒரு வகையில் சிவபெருமானுடைய முடியை பார்த்ததாக நம்ம சொல்லணும், நம்ம எக்காரணத்தை கொண்டு சபதத்தில் வீண் போகக்கூடாது அப்படின்னு பிரம்மா உறுதியோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வீசுகிற காற்றுல ஒரு தாளம்பு வந்து கீழே விழுகுது. அப்போது அந்த தாளம்பூவை பார்த்து பிரம்மா சொல்கிறாரு, நீ மேலேருந்து தானே கீழே விழுகிற, அப்போ நீ வந்து பிரம்மாவுடைய முடியை பார்த்ததா சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தாளம்பு சொல்லுது. இருந்தாலும் பிரம்மா வந்து கொஞ்சம் அன்பாகவும் அதிகாரமாகவும் கொஞ்சம் கடுமையாகவும் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக சிவபெருமானுடைய முடியை பார்த்ததா நீ சொல்லணும், அல்லது நான் சொல்கிறேன் நீ ஆமாம் போட்டால் கூட போதும். பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து ஒரு ஒரு வீரம் இல்லாமல் ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நான் அதை சொல்கிறேன், சிவபெருமானுடைய முடியை பார்த்ததா நான் சொல்கிறேன், நீ ஆமாம் மட்டும் போடு அப்படின்னு தாளம்பு கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து அந்த 33 கோடி தேவர்கள்கிட்ட சபதம் போட்ட மற்றவங்ககிட்ட முன்னாடி என்ன சொல்கிறாரு, சிவபெருமானுடைய முடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வீர வசனம் பேசுகிறாரு. அவங்க நம்பாமல் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு வியப்போடு எல்லாம் பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன் சாட்சி இவங்க தான் சொல்லி தாளம்பூவை காட்டுறாரு. அப்போ தாளம்பு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சிவபெருமானுடைய முடியை பார்க்காமலேயே சிவபெருமானுடைய முடியை பார்த்ததாக பிரம்மா பொய் சொல்லும்போது அதுக்கு ஆமாம் போட்டது இல்லையா அந்த தாளம்பூவு, அந்த ஆமாம் போட்ட ஒரு காரணத்துக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளவோ அழகாக எவ்வளவோ நறுமணமுள்ள குரு பகவானுடைய அந்த மேனி, குரு பகவானுடைய நிறம் சொல்லுவாங்க இல்லையா, தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு சாபம் அந்த தாளம்பூவுக்கு கிடைக்குது. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நடிப்பு அல்லது பொய் அல்லது இல்லாத விஷயத்த நான் அது பண்ணினேன் இது பண்ணினேன் எத்தனையோ பொய் பேசி ஒரு சில பேர்த்த ஏமாற்றலாம். ஆனால் நமக்கு நம்ம முன்னாடி சுற்றிட்டு இருக்கிற பஞ்சபூதம், அதை வீசுகிற காற்று, பேயற மலை, அடிக்கிற வெயில், இருக்கிற ஆன்மீகத்தை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருந்துகிட்ருக்கணும், அல்லது உண்மையாக இருக்க முடியாத பட்சத்தில் கூட அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம காரணகர்த்தாவாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த அடி முதல் முடிவரை அறிந்தவர் யாரும் இல்லைங்கிற விஷயம் சொல்லி வச்சுருக்குது. இது புராண ரீதியாக வரக்கூடிய கதைகளில், புராண ரீதியாக வரக்கூடிய சம்பவம் மூலமாக, நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு நன்மையான உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அதிக நறுமணம் உள்ள இந்த தாளம்பு இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த நாகபாம்பு வசிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், தாளம்பு அப்படிங்கிறது அதிகபட்ச நறுமணம் உள்ள புஷ்பமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த தாளம்பு எங்கெங்கெல்லாம் வளருதோ, இந்த தாளம்பு எங்கெங்கெல்லாம் வீற்றிருக்குதோ, அந்த தாளம்பு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பாம்புல, அதாவது நச்சு பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாம்பு இருக்கு இல்லையா, நாகபாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மனுஷால தீண்டுச்சு அப்படின்னா உடனடியாக அவருக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய நச்சு இருக்கு இல்லையா. அந்த மிகப்பெரிய கொடிய நச்சுள்ள நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த நாகபாம்பு அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இந்த தாளம்பு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதுவும் நாகபாம்பு அப்படிங்கிறத விட இந்த நாகபாம்புடைய குட்டி இருக்கு இல்லையா, சின்ன வயசு குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த குட்டிகள் நச்சு பாம்பு என்று சொல்லக்கூடிய, நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய நாகபாம்புடைய குட்டிகள் வந்து வசிக்கக்கூடிய பகுதி அதிகமாக தாளம்பு இருக்கக்கூடிய பகுதி தான். நாகபாம்பு வசிக்கக்கூடிய பகுதி அதிகமாக கரும்பு காட்டில், கரும்பு காடு இருந்தது அப்படின்னா அந்த கரும்பு தோட்டத்தில் கண்டிப்பாக நாகபாம்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது விவசாயியாக உள்ளவர்களுக்கு, வியர்வை சிந்த உழைச்சவங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். அதே மாதிரி அந்த பாம்பு போடக்கூடிய சின்ன சின்ன குட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த குட்டிகள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இந்த தாளம்பு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால தான் இந்த தாளம்பு வந்து பெண்கள் பறிக்க போக வேண்டாம், கோயிலுக்காக, சாமிக்காக, ஆன்மீகத்துக்காக தாளம்பு நீங்கள் பறிக்க போகும் பொழுது நச்சு பாம்பு இருக்கக்கூடிய, நச்சு பாம்புடைய குட்டிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் தாளம்பு பறிக்கும் பொழுது ஏதாவது வகையில் உங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு பக்குவத்தில் தான் இந்த தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துவதில்லைங்கிற ஒரு விதி இருக்கிறதாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து சதி அப்படிங்கிற விஷயத்தை மீறி, விதி அப்படிங்கிற விஷயத்தை மீறி நல்லதொரு கதி கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்குற, குறிப்பாக அந்த பஜனை பாடுகிற அந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட அத்துணை பக்தர்களுக்கும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஆறுதலாகவும், அதே சமயம் உங்களுடைய ஐயப்பாடு முழுவதுமே நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குங்கிற விஷயத்தை நான் நம்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம்
ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.